Hi hello friends, welcome to VJ's Vlog. Nanda unga VJ Chikku Shiva. Nanda unga VJ Ramsri. Yalra idu vandale edavadhu villangathila kondu varan. Ippa enna kondu vandirukku? Chennai ki miga arigil. Arigil plot vaanga varala. Avanga vandu inga oru kaattla vandu kaadu maari oru edathila biryani senji saapalanu vandirukom. Yaan pathina nammale regulara vandu kadaiku poi review panni bore achadanaala namba சமைச்சு சாப்பிட்டு இவன் ரிவ்யூ எனக்கு பண்ணுவான், அவனோட ரிவ்யூ நான் சொல்லுவேன். கரெக்டா ஃபர்ஸ்ட் சமைக்கிறோம் இல்ல சமைக்கிறாரு சமைக்கிறேன் சொல்லிடுற நான் சொல்லிட்டு எனக்கு வந்து பிரியாணி எல்லாம் சேர்த்துறாது சாப்பிட மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல போய் எனக்கு செய்யவும் தெரியும், ஆனா அடுத்தவங்களை சாப்பிடு ஏமாத்தி சாப்பிட வைக்கவும் தெரியும் சொல்லி அதை நான் செய்யலான் இருக்கேன். இவர் தான் இன்னைக்கு வந்து செப்பு விளங்கும்டா. இப்போ பிரியாணி செய்யறோம், செஞ்சுட்டு அதோட ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். ஆமா, அதுதான் இங்க சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ். சென்னையில இருந்து 80 கிலோமீட்டருக்குள்ள வாட்டர் ஃபால்ஸே கிடையாது, ஆனா நாங்க கண்டுபிடிச்ச வாட்டர் ஃபால்ஸ் 44 கிலோமீட்டரே இருக்கு. அதையும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா காட்ட போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிரியாணி செய்யறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாதிலே ஓடுறாதீங்க, அதான் நாங்க நல்லா பண்ணுவோம். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிப்போம். அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு லொகேஷனும் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க வந்து இங்க பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அது எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியாது, ஆனா சாப்பிட்டு நீங்க போய் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் பாருங்க. பிரியாணி எல்லாம் இங்க செய்ய அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா, பிரியாணி வந்து நீங்க கடையில கூட வாங்கிட்டு அங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலயே உட்காந்து நீங்க செஞ்சுட்டு அப்படி கூட நீங்க பண்ணலாம். எங்களுக்கு எங்களுக்கு அலோவ் பண்றாங்கன்னா எங்களோட சப்ஸ்கிரைபர் இங்க இருக்காங்க, அவங்க வந்து எங்களை கூப்பிட்டாங்க. நீங்க வந்து இங்க பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க சொன்னாங்க, கிளம்பி வந்திருக்கோம். இதுதான் ரெண்டு பேருக்கும் கடைசி எச்சரிக்கை, எனக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது இல்ல. சோ வாங்க வீடியோக்குள்ள, லேட் பண்ணாம போலாம். பிரியாணியே ரெடி ஆகல, அதுவே பிரியாணி ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ பேர் கூட்டமாக வந்திருக்காங்க, ஆர்வமா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு டேஸ்டாக வரப்போகுது பிரியாணி. இன்னும் அளவுலாம் தெரியுமா ஆன்றரு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இப்போ சிவானா. அத்தது வந்து என்னென்ன ஊற்றணும்? அத்தது எண்ணெய் தான் ஊற்றணும். அத்தது என்ன பண்ணோம்? கடுகு பருப்பு அந்த இது. நாங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிறதுனால சிவானா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டுக்கிறாரு. வெங்காயம் மட்டும் போடணும், தக்காளி போடாதண்ணா. தக்காளி வெடிதுண்ணா. சிவானா வந்து வெடி பிரியாணி செய்வாரு இப்போ. தீபாவளி பிரியாணி ஆக்சுவலா வந்து பயங்கரமா கண்ணு எரியுது. சிவானா மூஞ்சில புகை விடுறாங்க. அழுவாதண்ணா அழுவாதண்ணா, பிரியாணி தரணும் அவனுக்கு. அழுவாதண்ணா. ஒரு கிலோ பிரியாணி செய்யறதுக்கு 1.5 கிலோ கறி வாங்கிட்டோம். 1.5 கிலோ கறிக்கு ஒரு கிலோ வெங்காயம், ஒரு கிட்டத்தட்ட 1/4 கிலோ 1 கிலோ தக்காளி அரிஞ்சு கொஞ்சம் இருங்க, என் மண்டையை கொஞ்சம் சொரிஞ்சு அழுவாங்க. என் வாழ்க்கையில பிரியாணி செய்யறது என்னோட பெரிய கனவு, அதனால நான் ஆயுதம் செய்யறேன். எங்க அப்பா எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆமா, அது இதுவரை சமைச்சு எல்லாருக்கும் போறதுனால அந்த ஆனந்தம் தண்ணிதானே. ஆமா, அடுத்து வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் மூக்கம் சரி பச்சை மிளகா போட போறோம். நல்லா ப்ரௌனா வந்தாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். மசாலா நல்லா அந்த ரைஸ்ல கலக்கும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும். ஸோ இப்ப நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி கூடவே நம்ம இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அடி பிடிக்காது, அதை போடாம விட்டோம்னா பிரியாணி யாருக்கும் பிடிக்காது. அதாவது சின்ன வயசுல எங்க அப்பா பிரியாணி வாங்கித்தரேன் ஏமாத்துவேன். இனிக்கு அந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிடும் போது உங்க அப்பா என்ன இல்ல கண்ணி எறியனால கண்ணீர் அடக்க முடியும். இது வந்து புதினா போடுறாரு. புதினா வந்து எதுக்குன்னா டேஸ்ட் பிளஸ் ஆத்தடிக்காம இருக்கு, நல்ல ஒரு நறுமணம் நறுமணத்தோட அந்த டேஸ்ட். புதினா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும்போது
என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆனால் போடணுன்றது எனக்கு தெரியும். யூடியூப் பார்த்து கண்டென்ட் குத்தணுங்கிறாங்க எனக்கு தெரியுது. இந்த பிரியாணியில் வந்து நிறைய அதனால நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் உப்பு வரா சிவா நான் கண்ணீரை போட்டு உப்பு 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 வந்து நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையானதா? இது நாட்டு உப்புலாம் இல்லை, இந்த நாட்டு உப்பு மட்டும் பார்த்து போனா தயவுசெய்து எல்லாரும் பசியில் இருக்கணும். உப்பு அளவாக போட்டால் அது உப்பு, அதிகமாக போட்டால் தப்பு தப்பு. நீ பிரியாணி பண்றதே தப்புன்னு யோசிக்கிறது அதான். உன்னை பிரியாணி பண்ண கூப்பிட்டதே ஃபர்ஸ்ட் தப்பு. இவன் வாஞ்சி எடுக்க வைக்காம உள மாட்டான் போல. மிளகாத்தூள் வந்து லைட்டாக போடணும் ஒரு ஸ்பூன் வர மாதிரி. இதில் வந்து மெயினாக நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் அது செய்ய தெரியாதவங்க செஞ்சால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். என்ன மாரி ஆ போதும். நான் இப்போ தானே அப்படி அந்த தக்காளி தண்ணி ஸ்மெல்லேருந்து கொஞ்சம் மீன் குழம்பு ஸ்மெல்லு வந்துது. வரோம் வரோம் வரோம். என் கையில் வந்து ஒரு 9 லிட்டர் தயிர் இருக்குது, அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு. ஒரு 250 ml 6 லிட்டர் தயிர் எடுத்து மர்க்கா சொல்லு. ஒரு 250 ml 6 லிட்டர் தயிர் எடுத்து மர்க்கா மர்க்கா சொல்லு. 250 ml 6 லிட்டர் தயிர் எடுத்து இந்த மிக்ஸ்அப்பில் தயிரை மிக்ஸ் பண்ணோன்னா சாப்பாடு வந்து ரைஸ் வந்து உடையாமல் கறி பீஸ் கரெக்டாக மிக்ஸ் ஆகாமல் கரைச்சி மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பாடு உடஞ்சிதுன்னா கறி பீஸ் அதில் இருக்கிறது தெரியாது. ஸோ அந்த இதுக்காக நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சிவா நான் கறியாக போடுறாரு பொண்ணா. கறி போடும்போது நல்லா நம்ம போடும்போது இப்படி பரவலாக போடணும், அப்போ தான் எல்லாருக்கும் பீஸ் கிடைக்கும். இப்போ நான் கலர்னா இப்படி நான் கலர் கலர் கறி போடும்போது பரவலாக போடணும், அப்போ தான் எல்லாருக்கும் ஆளுக்கு 2-2 பீஸ் கிடைக்கும். ஒரே இடத்துல போட்டோம்னா மொத்தமாக எல்லாருக்கும் போயிடும். A few moments later. இப்போ வந்து நம்ம வந்து 1 கிலோ அரிசி இந்த கிண்ணம் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ 1 கிலோ அரிசினா இதே கிண்ணத்தில் 1.5 கிலோ தண்ணி ஊற்றணும். அப்பப்போ அப்படி தான் ஸ்ட்ரக் ஆகும். ஆனால் இப்போ வந்து சிக்கன் குருமா வாய்ச்சுனா குருமா அப்படியே நம்ம சாப்பாடு வச்சு குருமாவும் சாப்பிடலாம். பல வகையான சமையல் வந்து நான் உங்களுக்கு ஒரே சமையலில் சொல்லி கொடுத்துனுங்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சு பெரியால கூட ஆகலாம். அப்படின்னா நீ ஆயிருக்கலான்னு நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாலு பேர் சாப்பிட வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம அரிசியை போடலாம். அரிசியை வந்து நம்ம போடும்போது நல்லா கலரை போடணும். ஸோ அரிசியை போட்டாச்சு. நம்ம அதை கலரணும்னா அரிசியும் கறியும் நல்லா மிக்சப் ஆகும், மிங்கிள் ஆகும். எல்லாருக்கும் செம்ம ஆளுக்கு ஒரு 2-2 பீஸாவது கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான விஷயத்தையே பண்ண போகிறோம். அது என்னன்னா சாப்பிட போகிறோம். அதான் இப்போ கலரியாச்சு. இதுக்கு மேலே நம்ம டம் கட்டணும். பிரியாணி செஞ்சு அந்த கண்ணில் புகைப்பட்டு நிறைய ஸ்வெட் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து தண்ணீர் நிறைய இதில் பட்டதுனால இது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்காது. ஆமாம். ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் ஹைஜீனிக்காக மாறிட்டு வரேன். A few moments later. இப்போ தம் போட போகிறோம். சிவானா வந்துட்டாரு. தப்பாக நினைக்காதீங்க, தம் இல்லை, தம் கட்டுறது. தம் கட்டுறதுன்னா அது இந்த மூடி அப்படி மூடிட்டு இந்த தவளை தண்ணி ஏற்று இது மேலே வச்சுக்கணும். 10 நிமிஷம் தம் கட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக 10 நிமிஷம் தம் கட்டி இப்போ தம் கட்டுறது வந்து 10 நிமிஷம் அவ்வளோதான். நம்ம கரெக்டாக வந்து எத்தனா சுவையான பிரியாணி, செம்ம டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பிரியாணி செய்கிறது முக்கியம் இல்லை, அது சாப்பிட்றதுக்கு நீங்க கையால பறிச்சு பாத்துருப்பீங்க. என்னோட திறமைய மட்டும் பாருங்க. பொறுமையா போனாங்க குழந்தைலாம் இருக்குண்ணா. நானா நீ எகிரியே ஒரு கட்டு பண்ணா. வேற மாதிரி எங்கயோ போய் எங்கடா அங்க போயிச்சு. அதுதான் சொன்னேன், கட்டிய விட்டது வந்து இந்த இலைக்கு எங்க வெட்டி இருக்கு பாருங்க. ஆனா கத்தி வந்து இங்க சொருவினு. ஆனா நாங்க பல மணி நேரமா அதை தேடி 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 கடைசியில எங்க மேல மாட்டினது. யாருக்கிட்ட சத்தி?
திடீர்னு சத்துணவு சோர்ஸ் மெல்ல வருது, வேற லெவல்ல இருக்குது. கரண்டி எடுத்து பார்க்கலாமா? சூப்பர் அண்ணா, கரெக்டா தானா இருக்குது? ஆமா கலர்ண்ணா, நல்லா பிரியாணி வந்து பிரியாணி வேற லெவல்ல, பிரியாணி பிரியாணி மாதிரி தான் வந்திருக்கு. நான் எதுவும் சொதப்படாதுன்னு நான் நம்புறேன். ஸோ கறி எடுத்து காட்டினா, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ரோஸ் பவுடர் என்ன சொல்லுவோம், கேசரி பவுடர், கேசரி பவுடர் போட்டுருந்தா இன்னும். ஆனால் நாங்கள் ஹெல்த்தாக செய்யறதுனால அதெல்லாம் வேணாம், நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியமே இதில் சேர்க்கல, எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன் தான். ஆமாம், இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஒரு ஜட்டி ஒரு பனியனோட நம்ம செஞ்ச பிரியாணி முடிவுக்கு வருது. சூடான மிக மிக சுவையான ஒரு சுவையா இருந்தா, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க சொல்லணும், நீங்களே சொல்ல முடியாது. ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை சாப்பிடுவோம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ரிவ்யூ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே ஒரு வீடியோ, அந்த அங்கே தான் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். நல்லா செஞ்சுக்கிறியா, குழந்தைனா வர சாப்பிட போகுதுண்ணா? இல்லை இல்லை, தைரியமாக நம்பி சாப்பிட்லாம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். கறிலாம் பாருங்க, சரி கறிலாம் வந்து நல்லா, கறிலாம் நல்லா வெந்திருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, பார்க்கறது நல்லா பிரியாணி மாதிரி தான் இருக்கு. பார்க்கறது நல்லா இருக்கிறது தானே வீடியோவில் போட்டு ஏமாத்துறீங்க, ஆனால் நாங்கள் செய்வதே நல்லா செய்வோம்னு சொல்லி செஞ்சுருக்கோம். வாங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். ஏய், எனக்கே விபி அடிக்கலாம் பார்த்தல நீ? அப்படினா இருக்கு. ஆ ஆ, அவங்க எல்லாம் பில்ட் அப் பண்ணுவாங்க. ஆ ஆ ஆ, அதான் உண்மையாவனா? சரி, நான் சாப்பிட்டா ட்ரை பண்ணலாமா, சாப்பிடலாமா? ஆ சரி, நானும் கடவுளை வேண்டின்னு இந்த பிரியாணியை ட்ரை பண்ணுறேன். பார்க்கறதுலாம் நல்லா லுக்காக இருக்குது, பிரியாணி மாதிரி இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு தோணுது. பிரியாணி சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், நல்லா சிக்கன் நல்லா தானே வெந்தது இருக்குண்ணா. சாப்பிடுறேன் வேற லெவல்ல, இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லா, கிளம்பிடுவேன் வீட்டுக்கு சாயங்காலம். உண்மையா நல்லா இருக்கு, எப்படி சொல்றது, மழையாலதான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கு. இதான் மாறுமா, நானே என்னை பத்தி பெருமையா சொல்லாது சொல்லாது, பொறுமையா. என்னோட பிரியாணி இவ்வளவு டேஸ்டா வரும் நான் கனவுல கூட அஞ்சது இல்ல. ஓகே, வேற லெவல் நான் கைகுண்ணா. என்னவென்றால், இந்த ஃபால்ஸ் வந்து முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், தவறாயிடுது. ஏன்னா இந்த ஃபால்ஸோட முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் மட்டும்தான் இது மழை நல்லா பெஞ்சால் இந்த ஃபால்ஸ் வரும். ஏன்னா அந்த சைடில் வந்து ஒரு ஏரி இருக்குது, அது ரொம்ப இங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரி கொட்டோம். ஸோ அதை நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தோம், கடைசியில் பார்த்தோன்னா அது வேலைக்காகவும் போயிடுச்சு. நாங்கள் கேட்டோம் அக்டோபரா, அக்டோபர்னால கேட்டோம், அங்கே ஒரு அண்ணா இங்கே வந்து இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம், அவர் தான் சொன்னார் இது மாதிரி இந்த மழை சீசனில் இந்த ஃபால்ஸ் வரும், இப்போ வந்து இங்கே தண்ணி இல்லை. ஸோ அதனால நாங்கள் வந்து ஜஸ்ட் அந்த சைடு ஏரி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நாங்கள் என்ன நினச்சினா ரெண்டு நாளாக மழை தானே பெஞ்சிருக்கு, தண்ணி வரும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் தண்ணி இங்கே இல்லை, இல்லை ஆக்சுவலாக இங்கே வரல. ஆமாம், மேலே ஏறி பார்க்கலாம், மேலே தண்ணி தான் பாரு, போய் ஏறி ஏறி பார்க்கலாமா, ஏறி போய் ஏறி பார்க்க சொன்னாரு. அதான் அங்கே போய் பார்க்கலாம், அங்கே தண்ணி தான் அங்கே குளிக்கலாம், இல்லைன்னா வழக்கம் போல வீட்டில் போய் தான் குளிக்கணும். என்ன பண்றது, இதுதான் நாங்கள் வந்த பாதை, எப்பவுமே வந்த பாதை மறக்கூடாது சொல்லுவாங்க. ஆமாம், இதுதான் இந்த வியூவு, அந்த பொண்ணாங்க நிற்குதுன்னு தானே வீடியோ காட்டுறேன். இது இந்த ரோகு மீனா? பரவாயில்லப்பா, மீன்லாம் இருக்குது போலிருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. இது உள்ள போனா சுரங்க பாதை மாரி போகுது உள்ள, அப்படி ஏறி இப்படி இறங்கணும், அதுதான் ஏறி ஏறி வாழ்க்கைனா ஏத்த இறக்கம் இருக்குன்னுவாங்களே. அதான்
ஏடா கூடமா கஷ்டப்பட்டு ஏறி வந்த ஏரியில கொஞ்சம் கூட தண்ணி இல்ல, என்ன பண்றது? தண்ணி இருக்குது, கொஞ்சம் இருக்குது தண்ணி, கொஞ்சம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எத்தனை போனமே குடத்துல ரெண்டு குடம் ஊத்துன மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்தோம். ஏமாற்றம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்து ஏறி வந்து ஏறி பாருங்க, ஏறி பாருங்க, இறங்கி பாருங்க. இதோ நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை 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 பை. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.